கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லையோரத்தில் அமைந்துள்ள நெடுமங்காடு பகுதியைச் சேர்ந்த சூரிய காயத்ரி. இவங்களோட வயது பார்த்தீங்க அப்படின்னா 20 ஆகுது. இவங்க நேற்று வழக்கம் போல அவங்களுடைய சமையல் அறையில சமைத்து கொண்டிருந்த போது ஆரியநாடு பகுதியைச் சேர்ந்த அருண் வயது 28 அப்படின்ற இளைஞன் வீட்டுக்குள்ள அத்துமீறி புகுந்து கையில் மறைத்து வைத்திருந்த கத்தியால சூரிய காயத்ரியோட உடல்ல 17 முறை கழுத்து வயிறு ஆகிய இடங்கள்ல சராமரியா குத்திருக்கான். இதனால அவங்க நிலை குலைந்து கீழே விழுந்துட்டாங்க. சூரிய காயத்ரியோட அம்மா மாற்றுத்திறனாளி. அவங்க மகளை காப்பாற்ற முயன்ற போது அருண் தாக்கியதுல அவங்களுக்கும் காயம் ஏற்பட்டிருக்கு. இதற்கிடையில சூரிய காயத்ரியோட தந்தையான சிவதாசியும் அருண் தாக்கியிருக்காரு. இதையடுத்து தன்னுடைய மகளுக்கு நடந்த கொடுமையை நினைத்து சிவதாஸ் ரொம்பவே வருத்தத்துல இருந்துட்டு வர்றாரு. இவங்களுடைய கதறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க அவங்களுடைய வீட்டுக்கு ஓடி வந்திருக்காங்க. சிவதாசியும் அவருடைய மனைவியும் அக்கம் பக்கத்தினர் பக்கத்துல இருக்கக்கூடிய மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்க. மேலும் சூரிய காயத்ரியும் அவங்க அனுமதிச்சிருக்காங்க. ஆனா சூரிய காயத்ரி பாத்தீங்க அப்படின்னா சிகிச்சை பலனின்றி இன்று காலை அவங்க உயிரிழந்துட்டாங்க. இவங்க எல்லாருமே குத்தி அந்த இடத்துல இருந்து தப்பித்த அருண் பாத்தீங்க அப்படின்னா பக்கத்துல இருக்கக்கூடிய தோட்டத்துல ஒளிஞ்சிருந்திருக்காரு. சம்பவ இடத்துல இருந்த அக்கம் பக்கத்தினர் பாத்தீங்க அப்படின்னா அருண் தோட்டத்துல போய் ஒளிஞ்சதை பாத்திருக்காங்க. மேலும் அவங்க எல்லாருமே தோட்டத்தை சுத்தி வளைச்சிருக்காங்க. அவனை பிடிச்சு போலீசார்கிட்டயும் ஒப்படைச்சிருக்காங்க. போலீசாரோட விசாரணையில பாத்தீங்க அப்படின்னா சூரிய காயத்ரியும் அருணும் ஏற்கனவே நெருங்கி பழகியதா தெரிய வந்திருக்கு. இவங்க ரெண்டு பேருக்கு ஏற்கனவே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக ரெண்டு பேருமே பிரிஞ்சிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறமும் பாத்தீங்க அப்படின்னா அருண் சூரிய காயத்ரியை விடாம தொலை அழிச்சு வந்திருக்காரு. இதை பற்றி ஏற்கனவே அருண் மேல புகார் கொடுத்ததாகவும் சொல்லப்படுது. சூரிய காயத்ரி ஏற்கனவே தன்னுடைய கணவரை பிரிந்து கடந்த 6 மாதங்களாக தன்னுடைய தாய் வீட்டுல இருக்கிறது அருணுக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறமா இவரு சூரிய காயத்ரிய வந்து கொலை செய்திருக்காரு. அருணுக்கும் ஏற்கனவே திருமணம் ஆகியிருக்கு அப்படின்னு குறிப்பிடத்தக்கது. இந்த செய்தி பத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.